Hi friends, welcome to our channel, Pallithu Pakkuvam. இன்னைக்கு நம்ம சேனல்ல இன்னொரு அருமையான ஒரு பியூட்டி டிப் தான் பார்க்க போறோம். நம்ம எப்பயுமே நல்லா நீட்டா மேக்கப் பண்ணிட்டு ரெடி ஆகி ஒரு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஃபேஸை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு நம்ம வந்து எல்லாம் மேக்கப் பண்ணிட்டு போவோம். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே லேடிஸ் வந்து வெங்காயம் தொளிச்சு இதெல்லாமே பண்ணிட்டு கை நெகம் அதெல்லாமே ஒரு மாதிரி இருக்கும். அப்போ கைகளை பார்க்கும்போது நம்மளுக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். அதனால் அந்த மாதிரி இல்லாமல் நம்மளுடைய கைகளை எப்படி பராமரிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கான உங்களுக்கு டிப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வந்து நெகங்கள் உடையாமல் வளர்த்தலாம் அப்படிங்கிறத பற்றின டிப் தான் நீங்கள் கொடுக்க போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது மேனிக்யூர் பண்ணுறதுக்கு நார்மலாகவே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கைகளுக்கு ஃபஸ்ட்டு வந்து மாய்ஸ்சரைசிங் கொடுக்கணுங்க. இப்போ பார்லர்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா மாய்ஸ்சரைசிங் க்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருப்பாங்க, அதை வந்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுவாங்க. நாம் சிம்பிளாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய விளக்கெண்ணெய் இருக்குது இல்லைங்களா, அந்த விளக்கெண்ணெய் எடுத்து நல்லா உங்களுடைய அந்த நகங்களில் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுங்கள். அந்த நகத்தில் எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்கள் விரலில் எல்லாத்துலேயுமே கூட நீங்கள் வந்து அதை வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஈரத்தன்மையை கொடுக்கும். விரல் நகம் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரையாக இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இப்போ நம்மளுக்கு ஒரு சாஃப்ட் நேச்சர் கிடைக்கணும். அதே போல் அந்த ட்ரைனஸ் எல்லாம் போயிட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மினுமினுப்பு வரணும். அதுக்காக தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். அதனால் நீங்கள் வந்து கடையிலேருந்து எதுவுமே வாங்க வேண்டாங்க. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம சிம்பிளாக செய்யலாம். அதனால் ஜஸ்ட் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய விளக்கெண்ணையை எடுத்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிடுங்க. இது ஒரு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் நீங்கள் ஒரு வெதுவெதுப்பாக கை வந்து உள்ளே நினைக்கக்கூடிய அளவுக்கு வெதுவெதுப்பான சுடுதண்ணியை அதில் ஊற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள் கை ஃபுல்லாகவே அந்த ஆயிலை வந்து நான் அப்ளை பண்ணியாச்சு. இது அப்படியே இருக்கட்டும் கொஞ்சம். இப்போது பவுலில் வெதுவெதுப்பான தண்ணியை ஆட் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கை மூழ்கிற அளவுக்கு நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து நார்மலாக வந்து முழங்கை வரைக்கும் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பக்கெட்டில் கூட நீங்கள் தண்ணி வச்சுட்டு யூஸ் பண்ணலாம். நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறதுக்காக ஒரு அகலமான ஒரு பவுல் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதில் கை மூழ்கிற அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க. தண்ணி வந்து வெதுவெதுப்பாக பார்த்துக்கோங்க. ரொம்ப ஆறின மாதிரி இருக்கக்கூடாதுங்க. ரொம்ப ஹீட்டாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து கை வைக்கும் பொழுது உங்களுக்கு வந்து ஸ்கின் வந்து ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் லைட்டாக வெதுவெதுப்பாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போது இதில் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம். இது எதுக்காக அப்படின்னா நம்மளுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியாஸ் எல்லாம் வந்து அழிக்கக்கூடிய தன்மை வந்து இந்த கல் உப்புக்கு இருக்குதுங்க. அதனால் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ இது கூட கொஞ்சமாக ஷாம்பு, நீங்கள் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுவீங்களோ அது ஒரு ஸ்பூன் ஷாம்பு மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த உப்பையும் ஷாம்பையும் நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படியே கலந்து விட்டுக்கிட்டே உங்கள் ரெண்டு கையையும் வந்து இந்த தண்ணிக்குள்ளே நினைக்கிற மாதிரி கொஞ்சம் நேரம் அப்படியே, ஏன்னா இப்போ ஃபஸ்ட்டு வச்ச உடனே கொஞ்சம் ஹீட்டாக இருக்கிற மாதிரி இருக்குங்க, அதனால் டக்குன்னு வைக்க முடியாது. அதனால் லைட்டாக அந்த தண்ணியில் வச்சு வச்சு எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நல்லா வந்து உள்ளுக்குள்ளே டிப் பண்ணி வைங்க. லைட்டாக அந்த சுடு தண்ணியில் கொஞ்சம் மைல்டாக ஒரு மாதிரி மசாஜ் கொடுத்துக்கிட்டே இருங்க. இப்போ இந்த மாதிரி வச்சு மசாஜ் பண்ணிகிட்ருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கையில் வந்து கண்டிப்பாக வந்து லைட்டாக அழுக்கு டெபாசிட் ஆகிருக்குங்க. என்ன தான் நம்ம டெய்லியும் வந்து சோப் போட்டு வாஷ் பண்ணாலும் இல்லை நீங்கள் வேலையெல்லாம் செய்கிறீங்க எல்லாமே பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதனோடய இதெல்லாம் வந்து டெபாசிட் கொஞ்சம் இருக்கும். அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற வச்சிங்க அப்படின்னா அது அப்படியே எல்லாமே ஊறி போய் உங்களுக்கு நல்லா க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக வரும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஊற வைக்கிறோம். அதே போல் பார்த்திங்கன்னா நெயில்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஹார்டாக இல்லாமல் நம்மளுக்கு ஷேப் பண்ணுறதுக்கும் ஷார்பன் பண்ணுறதுக்கும் சாஃப்ட் ஆகிடும் நெயில்ஸு. அப்போ உங்களுக்கு நெயில்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய அழுக்கையும் நம்ம க்ளீன் பண்ணிடலாம் ஈஸியாக. அதே மாதிரி உங்களுடைய நெயில்ஸை ஈஸியாக ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு எல்லாத்துக்கும் தான் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் வந்து ஊற வைக்கிறோம். இது கொஞ்சம் நேரம் ஊறுட்டுங்க. அதுக்குள்ளே இன்றைக்கான டிப் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைய டிப், பொதுவாகவே நகம் வளர்த்தும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா வளர்த்தணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். ஆனால் நம்ம வேலை எதுவும் செய்யாமல் இருக்க முடியுங்களா? நீங்கள் பாத்திரம் கழுவணும், துணி துவைக்கணும், இந்த மாதிரியெல்லாம் எல்லா வேலையும் செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்க அப்படின்னா அந்த நகம் வந்து கட்டாயி உடஞ்சு உடஞ்சு வந்துடும். அந்த மாதிரி இல்லாமல் நம்மளுடைய நகத்தை ஸ்ட்ராங் ஆக்கி எப்படி இது பண்ணணும் அப்படின்னா சின்ன விஷயந்தாங்க. விளக்கெண்ணெய் இருக்கு இல்லைங்களா, அந்த விளக்கெண்ணையை லைட்டாக ஒவ்வொரு ட்ராப் வந்து உங்களுடைய நகத்துலேயும் நகக்கண்களில் இதில் எல்லாத்தையும் வந்து நைட் படுக்கும் பொழுது அப்ளை பண்ணிட்டு படுங்க. இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 1 வீக்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். நெயில்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். அந்த ரொம்ப மெல்லிஸாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து சீக்கிரம் உடஞ்சி போகும். அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக மாறிடும். ஓகே, இப்போ பாருங்கள் நல்லா கொஞ்சம் நேரம் ஊற வச்சாச்சு. இப்போது ஒரு நெயில் கட்டர் எடுத்துக்கோங்க. அந்த நெயில் கட்டரில் உள்ளுக்குள்ளே ஒரு கத்தி மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இதை எடுத்துக்கோங்க.
அதில் அந்த எஜ்ஜு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஷார்ப்பாக இருக்கும். அதை வச்சு உங்களுடைய நகத்துடைய ஓரத்துலலாம் நல்லா கொஞ்சம் சுரண்டி விடுங்க. ஏன்னா அந்த இடத்துலலாம் தான் அழுக்கு வந்து டெபாசிட் ஆகிருக்கும். காலில் இருக்கிற அளவுக்கு கையில் இருக்காதுங்க, லைட்டாக தான் இருக்கும். அதனால் நல்லா கொஞ்சம் லைட்டாக சுரண்டி விடுங்க. அதே போல் பார்த்திங்கன்னா அந்த தோல் மூடி இருக்கும், அதுக்குள்ளேயெல்லாம் பார்த்திங்கன்னா தான் நல்லா கொஞ்சம் அந்த அழுக்கு இருக்கும். அதனால் அதெல்லாமே லைட்டாக வந்து எல்லா விரலையும் லைட்டாக சுரண்டி விடுங்க. அதே போல் பார்த்திங்கன்னா நகத்துக்கு உள்பகுதியிலையும் பார்த்திங்க அப்படின்னா நிறையா வந்து நம்ம இந்த பவுடர் இந்த சோப்பு யூஸ் பண்ணோம்னா அதனுடைய இது இதெல்லாமே பார்த்திங்கன்னா டெபாசிட் ஆகிருக்கும் ஒயிட் கலரில். அதெல்லாமே கொஞ்சம் நல்லா நீட்டாக சுரண்டி எடுத்துடுங்க. இப்போது இந்த மாதிரி எல்லாம் நல்லா தேய்ச்சி விட்டதுக்கப்புறமா நீங்கள் ஒரே ஒரு சின்ன ஹேர்பின் எடுத்துக்கோங்க. அந்த ஹேர்பினுடைய எட்ஜ் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் அந்த வளைவாக இருக்கிற பகுதி அதில் அந்த கார்னர்லாம் நல்லா அழுத்தி எடுத்திங்கன்னா அந்த ஏற்கனவே நம்ம சுரண்டி விட்டதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அழுக்கெல்லாம் சேர்ந்து வந்துடும். அது கூட இதை வச்சு நீங்கள் அழுத்தி தேய்ச்சி எடுக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் உள்ளே இருக்கக்கூடிய அந்த டஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டெபாசிட் ஆனது இதெல்லாமே பார்த்திங்கன்னா க்ளீனாக உங்களுக்கு வந்து ரிமூவ் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓரளவுக்கு நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நார்மலாக நம்ம நெயில் கட்டரை வச்சுட்டு நம்மளுடைய நெயில்ஸை வந்து ஷேப் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் லென்த்தியாக இருக்குது, நான் இதை வந்து கொஞ்சம் சின்னது பண்ண போகிறேன் சைஸு. அதனால் ஃபஸ்ட்டு கட் பண்ணிடணும். இப்போது ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரியும் நெயில்ஸ் வந்து ஷேப் பண்ணலாம், இல்லை கர்வாக இருக்கிற மாதிரியும் நீங்கள் ஷேப் பண்ணலாம், அது உங்களுடைய விஷ் தான். இப்போ பாருங்கள், இப்போ நேராக கட் பண்ணோடனே இது வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குது. இந்த சைடில் மட்டும் ட்ரிம் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரைட்னிங் மாதிரி கிடைக்கும். அதுவே உங்களுக்கு வந்து கர்வாக வேணும் அப்படின்னா சைடில் வந்து நல்லா க்ராஸாக நீங்கள் கட் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ட்ரிம் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நல்லா ஷார்ப்பன் இது கிடைக்கும். அதனால் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் கட் பண்ணிவிடுங்க, அதுக்கப்புறமா ஷேப் பண்ணுங்க. இப்போ பாருங்கள், எல்லா விரலையும் கட் பண்ணியாச்சு. இப்போது மறுபடியும் அந்த கத்தி மாதிரி இருக்கிறத எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் இந்த சொர சொரன்னு இருக்கு இல்லைங்களா, இந்த பகுதியை எடுத்துக்கோங்க. இந்த இடத்த வச்சு நல்லா சைடில் வச்சு நீங்கள் ஷேப் பண்ணணும். அது உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து கர்வ் வேணுமோ அதை பொறுத்து நீங்கள் வந்து நல்லா வந்து ட்ரிம் பண்ணிகிட்டே இருக்கணும். பண்ணினீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த நெயில்ஸ் எல்லாம் வந்து அதில் வந்து ரிமூவ் ஆகிடும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம நல்லா ஊற வச்சுருக்கோம், அதனால் ஈஸியாக நகம்லாம் ஊறி இருக்கும். ஸோ லைட்டாக நீங்கள் தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிற நெயில்ஸ் எல்லாம் போயிட்டு நீட்டாக உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி ஷேப் வந்து ரஃபாக இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக உங்களுக்கு வந்து கிடச்சிரும். கொஞ்சம் சொர சொரன்னு இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அகைன் நெயில் கட்டரெலாம் லைட்டாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு தடவை நீங்கள் வந்து தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக நெயில்ஸ் வந்து கரெக்டான ஷேப்பில் கிடச்சிரும். இப்போ பாருங்கள், நான் சின்னதாக ஒரு கர்வ் மாதிரி தான் எனக்கு பிடிக்கும், அதனால் அந்த மாதிரி ஷேப்ஸில் நான் வந்து எல்லாமே ட்ரிம் பண்ணியிருக்கேன். இப்போது அடுத்ததான் நாம் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஸ்க்ரப்பருக்கு வந்து நான் எடுத்து வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த பாசிப்பயிரும் கடலைப்பருப்பு ரெண்டையும் லைட்டாக மிக்சியில் அடித்து இந்த மாதிரி கொஞ்சம் குற குறன்னு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து கைகளில் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா நல்லா ஒரு மசாஜ் கொடுக்கணும். இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா வந்து தேக்க 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 அந்த குட்டி குட்டி கிரானியூல்ஸ்லாம் இருக்கிறதெல்லாம் வந்து நல்லா அழுத்தி தேய்க்கும் பொழுது உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் அந்த இடத்துல வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். அதே போல் அங்கே இருக்கிற நர்வ்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா கொஞ்சம் ஆக்டிவேட் ஆகும். அதனால் அழுக்குகளும் உங்களுக்கு வந்து போயிடும், ஸ்கின் நல்லா ஷைனிங்காக இருக்கும். அதனால் கொஞ்சமாக ரெண்டு கையிலையும் எடுத்துட்டு ரெண்டு கையும் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு 5 ஒரு 10 வரைக்கும் நல்லா உங்களுக்கு எவ்வளோ மசாஜ் கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்துட்டே இருங்க. இப்போ ஒரு 5-10 நல்லா தேய்ச்சதுக்கப்புறமா தண்ணி வச்சு நல்லா கை கழுவிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம இந்த சன் டேனை வந்து ரிமூவ் பண்ணணும். இந்த சன் டேன் ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மெயினாக காஃபி பவுடரும் சுகரும் யூஸ் பண்ண போகிறோம். இந்த காஃபி பவுடர் பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து டேன் ரிமூவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். தயவு செய்து காஃபி பவுடர் போட்டு தேய்ச்சா வெள்ளை ஆயிரும் அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக வந்து இது வந்து வெள்ளை பண்ணி கொடுக்காது, உங்களுடைய சன் டேன் மட்டும்தான் இது வந்து கொஞ்சமாக ரிமூவ் பண்ணி கொடுக்கும். அதனால் சுகரும் வந்து ஒரு நல்ல ஸ்க்ரப்பர் மாதிரி வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும். கூடவே வந்து லெமன் எடுத்திருக்கேன். இது மூணையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் தேய்க்கும் பொழுது உங்களுடைய அந்த கொஞ்சம் லைட்டாக கருமையாக படர்ந்துருக்கும் இல்லைங்களா வெயிலில் போகிறதுனால, அந்த இதை வந்து இது வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும். அவ்வளோதான ஒழிய நம்ம கருப்பாக இருக்கிறவங்களும் இது வந்து கண்டிப்பாக வெள்ளையாக்காதுங்க.
இப்போது இந்த காஃபி பவுடர், சுகர் அப்புறம் லெமன் ஜூஸ் மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பழைய டூத் ப்ரஷ் இருந்துச்சுன்னா எடுத்து உங்களுடைய கைகளில் அப்ளை பண்ணுங்கள். அதில் தொட்டு தொட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இல்லை டைரெக்டாகவே நீங்கள் வந்து கையிலேயே தொட்டு அப்ளை பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக வந்து ப்ரஷ்ஷில் வேணால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த மேனிக்யூர் அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த கை விரல்கள், கை உள்ளங்கை இந்த இதுக்கு மட்டும், மேல் கை அதுக்கு மட்டும் பண்ணக்கூடாதுங்க. உங்களுடைய முழங்கையிலிருந்தே நீங்கள் ஃபுல்லாகவே நீங்கள் பண்ணணும். இப்போ என்னால் வீடியோ அப்படி ஃபுல்லாக எடுக்க முடியாது அப்படிங்கிறனால நான் இதை மட்டும் காமிச்சிருக்கேன். நீங்கள் வந்து பண்ணும்பொழுது வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணும்பொழுது உங்களுடைய முழங்கையிலிருந்தே கூட நீங்கள் ஃபுல்லாகவே நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா அப்ளை பண்ணியாச்சு. இதை வந்து ஒரு 10-20 நிமிஷம் நீங்கள் அப்படியே விட்டுறணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு இதெல்லாமே நல்லா செட் ஆகி உங்களுக்கு அந்த டான் வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும். நல்லா ஃபஸ்ட்டு ஒரு சர்க்குலர் மோஷனில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு 20 நிமிஷம் கழித்து அந்த எலுமிச்சம்பழத்துடைய தோலை திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டு நல்லா அதை வச்சு ஒரு தடவை நல்லா தேய்ங்க. நல்லா தேய்ச்சிங்க அப்படின்னா அந்த அழுக்கு ஏற்கனவே நம்ம அதெல்லாம் க்ளீன் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சன் டேனும் உங்களுக்கு வந்து அப்படியே கொஞ்சமாக அப்படியே ரிமூவ் ஆகும். நீங்கள் இதை ரிப்பீட்டடாக செய்யும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே உங்களுக்கு அந்த சன் டேன்லாம் ரிமூவ் ஆகிட்டு உங்களுடைய நார்மல் கலர் என்னவோ அந்த கலருக்கு சேஞ்ச் ஆகிடும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நம்ம ஒரு 20 நிமிஷம் ஆகிடுச்சு. ஃபுல்லாக வந்து கழுவிடலாம். நீங்கள் வேறு தண்ணி வச்சு வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த இதுலேயே காமிச்சிட்ருக்கேன். நீங்கள் டேப் வாட்டர் ஓப்பன் பண்ணி கூட நீங்கள் வந்து வாஷ் பண்ணி விட்டுக்கலாம். நீட்டாக நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா கையை தொடச்சிடுங்க. தொடச்சிட்டு நீங்கள் ஏதாவது சன்ஸ்க்ரீன் லோஷன் வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், கை வந்து அந்த சுருக்கங்கள் அந்த இதெல்லாம் இல்லாமல் நகமெல்லாம் பாருங்கள் நீட்டாக இருக்குது. அந்த எந்த ஒரு அழுக்கோ இதுவோ இல்லை. அதே மாதிரி ஷேப்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ உங்களுக்கு என்ன கலர் நெயில் பாலிஷ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் அதை அப்ளை பண்ணிக்கலாம். சூப்பராக உங்களுடைய கைகளும் ரொம்பவே அழகாக மாறிடும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே சிம்பிளாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதா மெயினாக நம்ம பார்த்துருக்கோம். இதுவே நீங்கள் பார்லரில் போய் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படியும் ஒரு 500 ரூபாயாவது சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த மாதிரி இல்லாமல் சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்மளை நாமே அழகுபடுத்திக்கலாம். செஞ்சு பாருங்கள். என்னங்க, எப்படி மேனிக்யூர் பண்ணுறது, எப்படி உங்களுடைய நகங்களை பராமரிக்கிறது, கைகளை எப்படி பராமரிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்களா? நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சசிகலா தினேஷ். பை.